எங்கள் ஊர் திருவிசாக்கு வந்திருக்கிறோம் எல்லோரும். இங்கே அருளாளுங்கோ திருவிசா ரொம்ப நீர்மலை பிரபலமான கோயில் இது. எல்லாருக்கும் நல்லா வேணும் வரம் கொடுப்பாங்க. எல்லோரும் நாங்கள் ஜாதி மதம் பார்க்காம வந்து இங்கெல்லாம் கும்பிடுவோம். எல்லோரும் பூசையெல்லாம் வைப்போம். இப்போ கடையில் நிறைய இது வந்திருக்கு, பொருளெல்லாம் வாங்கிட்டு தான் என்னென்ன வாங்கினேன் உங்கள்கிட்ட காட்டுறேன். திருவிசா நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் குடும்பத்தோடு, கடையெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். வந்து மெழுகுவர்த்தி வாங்கி கொடுத்து வச்சுட்டு கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். எங்கள் வீட்டில் ஊரில் வந்து இந்த அருளாளர் கோயிலில் வேண்ட வரம் கிடைக்கும். இதெல்லாம் கொடி மரம், ஒரு வருஷத்துக்குமே கொடி மரம் ஏற்றிருக்கோம், கொடியை ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் இங்கே பூசை வைப்பாங்க. ஒரு ஒருத்தவங்க 10 பேர் 20 பேர் சேர்ந்து பூசையெல்லாம் வைப்பாங்க. அதில் நாங்களும் சேர்ந்து தான் பூசெல்லாம் வைப்போம். இந்த இடமெல்லாம் இந்த கோயில் வந்து அவ்வளோ விசேஷமான கோயில் தான். வேண்ட வரம் கிடைக்கும். இங்கே யாரும் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் எல்லோரும் சேர்ந்து தான் எல்லாமே நடத்துவோம். இங்கே மாலையெல்லாம் வேண்டிகிட்டு எல்லாம் போடுறாங்க. திருவாசாவை ஏதாவது இப்போ சப்பரம்லாம் போயிட்டு நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் சப்பரம் சுற்றிட்டு வருவோம். வந்துட்டு இருக்காங்க, சுற்றிட்டு வந்து தான் நாங்கள் வந்து மறுபடியும் வருவோம். வளைவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீடியோ வாங்கல் மக்களுக்கு பூவெல்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டீங்களா? போட்டுருக்கு பூவெல்லாம் வாங்குறாங்க வச்சுக்கிறதுக்கு. எல்லாரையும் பார்க்கலாம் இங்கே வந்தா. இங்கே எப்போ ரொம்ப விசேஷமாக இருக்குது கோயிலாம். இதெல்லாம் வளைவெல்லாம் வாங்க வந்திருக்கோம். கிரிகிழத்து இருக்கு, பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகிற பொருள் தான் நிறைய இருக்கு. என்ன வச்சிருக்கீங்க? ரொம்ப கஷ்டம் வந்து சாருங்களுக்கு தான். எந்த ஒரு திருவிசாதம் இருந்தாலும் தீ அனுப்பலாம் நல்லா பக்காவா. இந்த திருவிசாக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேற்று 3 நாளாக அவங்களுக்கு தூக்கம் இல்லை. வெடியெல்லாம் வைக்கிறாங்க.
புனித மரியே இறைவனின் தாயே பாவினார்